ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்ந்து வோடஃபோன் நிறுவனமும் சத்தமில்லாமல் தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியிருக்கிறாங்க. எந்தெந்த திட்டத்தில் எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னிங்கன்னா நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் தங்களுடைய ப்ரீபெய்டு ரீசார்ஜ் பிளான்களுடைய கட்டணத்தை அதிரடியாக 25% அளவுக்கு உயர்த்திருந்தாங்க. எல்லா ப்ரைஸுமே ஹெவியாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்பாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூட நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். அதை முடிஞ்ச கையோடவே பார்த்தீங்கன்னா அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனம் தங்களுடைய வாடிக்கையாளருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆப் வைக்கக்கூடிய செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வோடஃபோன் ஐடியாவுடைய கட்டணங்களும் அதிரடியாக உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம பார்த்துருக்கதான் அந்த வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துடைய அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய அதாவது ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரெவன்யூ ஏஆர்பின்னு சொல்லுவாங்க, அந்த ஆவரேஜ் ரெவன்யூவை உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் நாங்கள் வருகின்ற 25 நவம்பர் அதாவது நாளை மறுநாள்லேருந்து எங்களுடைய திட்டங்கள் அனைத்தையுமே வந்துட்டு புதிய அந்த ப்ரைஸ் ஹைக் பண்ண ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்ன அந்த அஃபீஷியல் ப்ரீபெய்ட் டேரிஃப் படி பார்த்திங்கன்னா பழைய திட்டங்கள் அனைத்தையுமே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 25% உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ரீசார்ஜ் இருக்கக்கூடிய 79 ரூபா திட்டமானது 99 ரூபாய்க்கு இனிமேல் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 149 ரூபா திட்டத்துக்கு நீங்கள் 179 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 30 ரூபா உயர்த்திருக்காங்க. அதே போல் 219 ரூபா திட்டத்துக்கு 269 ரூபா அதாவது 50 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் 249 ரூபா திட்டத்தில் 299 ரூபா உயர்த்திருக்காங்க. 299 ரூபா இருந்த அந்த திட்டமானது 359 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் 399 ரூபாய்க்கு நீங்கள் சாதாரணமாக 56 நாளைக்கு ரீசார்ஜ் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கூடுதலாக 80 ரூபா செலுத்துற மாதிரி இருக்கும். 479 ரூபா உயர்த்திருக்காங்க. அதே போல் 449 ரூபா திட்டம் அதாவது டெய்லி 2 GB டேட்டாவில் அந்த 56 நாளைக்குள்ள திட்டமானது 539 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் 379 ரூபாய்க்கு நிறைய மக்களால் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இந்த 84 நாட்களுக்கான இந்த திட்டம் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூசஸ் இல்லாதவங்களுக்கான ஒரு திட்டம் 84 நாளுக்கு 379 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்த திட்டம் தற்போது 459 ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது 80 ரூபாய் உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அதே போல் 519 ரூபாய்க்கு இருந்த திட்டம் அதாவது டெய்லி 1.5 GB டேட்டா உள்ள அந்த திட்டம் பெரும்பாலான மக்கள் இதை தான் விரும்பி பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூசஸ்க்கு இந்த 84 நாளுக்கு இந்த திட்டம் ஓகே இருந்தது. அந்த திட்டம் தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 ரூபாய் உயர்த்தப்பட்டு 719 ரூபாய் 120 ரூபா உயர்த்தப்பட்டு 719 ரூபாய்க்கு உயர்த்திருக்காங்க. அதே போல் 699 ரூபா திட்டம் இனிமேல் 839 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதே போல் அதாவது 1499 ரூபாய்க்கான அந்த திட்டமானது ஒரு வருடத்திற்கான திட்டம் இனி 1799 ரூபாய்க்கு கிடைக்கும், 300 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் 2399 ரூபாய்க்கான அந்த ஒரு வருடத்திற்கான திட்டம் இனிமேல் 2899 ரூபாய்க்கு தான் கிடைக்கும், கிட்டத்தட்ட 500 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து விதமான திட்டங்களையுமே வந்துட்டு குறைந்தபட்சம் 25% தொடங்கி கட்டணங்களை உயர்த்திருக்காங்க. அதே போல் டேட்டா டாப்அப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 48 ரூபா திட்டத்தை 58 ரூபாய்க்கும் 98 ரூபா திட்டத்தை 118 ரூபாய்க்கும் 259 ரூபா திட்டம் இனிமேல் 298 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே போல் 359 ரூபாய்க்கு 56 நாட்கள் வேலிடிட்டிக்கான அந்த 100 GB டேட்டா பிளான் இனிமேல் 418 ரூபாய்க்கு கிடைக்கும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே நாளை மறுநாள் அதாவது 25 நவம்பர் நடைமுறைக்கு வர இருக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லை எனக்கு பெட்டர் நாங்கள் ஜியோக்கே சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கலாம். அது உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். ஏர்டெல்லோ இல்லை வோடஃபோன் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி ஏன்னா நெட்ஒர்க் எல்லாமே அப்படி தான். இவங்க ரெண்டுமே விலையை உயர்த்தினதுக்கப்புறமா மேபி ஜியோவும் அதுங்களும் விலையை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் சூட்டபிளாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவங்க, அப்படி இல்லை இல்லை எங்களுக்கு வந்துட்டு கால் பேசுகிற இஷ்யூ இருக்குது அப்படின்றவங்க உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் ஆப்டாக இருக்கோ அந்த நெட்ஒர்க்கு நீங்கள் போர்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா நெட்ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் பழிவாங்கக்கூடிய அந்த வேலையில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈவன் ஒரு SMS இன்கமிங் வரணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ரீசார்ஜாக வந்துட்டு ஒரு 19 ரூபீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பெரிய கட்டண குழலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக தெரியுதோ அந்த பிளான் நீங்கள் அல்லது அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கோங்க. தற்சமயம் ஒரு அவேர்னஸ்க்காக அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம்னிங்கன்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.